நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். என்னுடைய குற்றங்குறைகளை மன்னியும். என்னை பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். இந்த நாளின் தியானத்தையும் இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வித்து தாங்க. உடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் சங்கீதம் 20 நாம் தியானித்து வருகிறோம். சங்கீதம் 20 7-9 வசனங்கள். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. சில ரதங்கள் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். அந்த நாட்களில் ராஜாக்கள் அவர்களிடத்தில் இருந்த குதிரை படை ரதங்கள், ரதங்களின் எண்ணிக்கை மற்றுமாக படைகளினுடைய எண்ணிக்கை, அவருடைய பராக்கிரமசாலிகள் வீரருடைய எண்ணிக்கை, இதையெல்லாம் தான் பெரிதாக மதிப்பார்கள். அதைத்தான் பெரிதுபடுத்தி பேசுவார்கள். அதுதான் அவர்களுக்கு பெரிதான காரியமாக இருக்கும். அது அவர்களுக்கு பெரிய காரியமாக இருக்கும், முக்கியமான காரியமாக இருக்கும். அதை மார்தட்டி பேசி கொண்டிருப்பார்கள். யாருக்கு அதிக ரதங்கள் இருக்கிறது, யாருக்கு அதிக குதிரைகள் இருக்கிறது, யாருக்கு அதிகமான படை வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் அங்கே அந்த நாட்களில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு காரியம். அப்படி இருக்கிற மக்களை பார்த்து, அப்படி இருக்கிற ராஜாக்களை பார்த்து மற்ற ராஜாக்களும் மக்களும் பயந்தார்கள். மற்ற ராஜாக்களுக்கு இருக்கிற அந்த படை பலத்தை பார்த்து மற்றவர்கள் பயந்தார்கள். அந்த படை பலன்தான் அவர்களுடைய காலங்களை, அவருடைய சக்தியை எல்லாவற்றையும் நிர்ணயித்தது. வல்லரசாக அவர்கள் வாழ்வதற்கு, வல்லரசாக இருப்பதற்கு அது உதவி செய்தது. அநேக பல ராஜ்யங்கள் அவர்களை கண்டு நடுங்கி அவர்களுக்கு கப்பம் கட்டினார்கள். எகிப்து தேசம் அப்படித்தான் இருந்தது. அப்படி எகிப்து தேசத்துக்கு பின் வந்த பாரசீக தேசம், பாபிலோன் தேசம் போன்ற எல்லா தேசங்களும் அப்படித்தான் இருந்தது. பெரும் படைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த படைகளை வைத்து அவர்கள் மேன்மையாக பேசிக்கொள்வார்கள். எங்களிடத்தில் இவ்வளவு பெரிய படை இருக்கிறது என்று மேன்மையாக பேசி பெருமை பாராட்டி கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அதுதான் அவர்களை விடுவிக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். அந்த படை பலத்தை வைத்துத்தான் அவர்களுக்கு பாதுகாப்பு என்று நம்பினார்கள். அதை நம்பித்தான் தங்கள் வாழ்க்கை என்று நம்பினார்கள். அந்த படை பலத்தை வைத்துத்தான் அவர்கள் மற்றவர்களிடத்திலிருந்து பணங்களையும் வசூலித்தார்கள். ஆக வாழ்க்கையின் ஆதாரமெல்லாம் அந்த படை பலந்தான். அவருடைய வாழ்க்கையின் உயிர் மூச்செல்லாம் அந்த படை பலந்தான். அதற்காக அவர் அதிக நேரங்களை செலவிட்டார்கள், அதிக பணத்தை செலவிட்டார்கள். பெரிய படைகளை காப்பாற்றுவது சாதாரண விஷயம் அல்ல. ரதங்களையும் குதிரைகளையும் யானை படையையும் வைத்து காப்பாற்றுவதும் பராமரிப்பதும் பெரிய பொறுப்பு. ஆனால் அதை அவர்கள் அதிகமாக செய்து வந்தார்கள். பெரும் ராஜாக்கள் அதையெல்லாம் செய்து வந்த காரணம் என்னவென்றால், அவைகளில் தான் நாம் இருக்கிறோம், அவைகளினாலே தான் நாம் வாழ்கிறோம், இந்த படைகள் இல்லாவிட்டால் நமக்கு ஒன்றுமே இல்லை என்று நினைத்து வாழ்ந்திருந்தார்கள். இன்றைக்கும் உலகத்தில் சில பேர் சில ஒருவேளை படைகள் இல்லாத காரியங்களாக இருக்கலாம், ஒருவேளை சில நபர்களை நாம் ஒருவேளை முக்கியப்படுத்தி வைத்திருக்கலாம், அவர்களாலே நாம் வாழ்கிறோம் என்று, சில பொருட்களை முக்கியப்படுத்தி வைத்திருக்கலாம், சில பதவிகளை சில பேர் முக்கியப்படுத்தி வைத்திருக்கலாம், இந்த பதவியினாலே தான் நமக்கு மரியாதை மதிப்பு இருக்கிறது என்று பதவியை பெரிதுபடுத்தி பார்க்கிறவர்கள் இருக்கலாம், பணத்தை வைத்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கலாம். பணம்தான் பெரியது, அதை வைத்துத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதனால்தான் எனக்கு இவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ், இவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்களும் இருக்கலாம். ஒருவேளை நான் பெரிய கல்விமான் என்று, கல்வியில் ஞானவான், நான் பெரிய ஞானி என்று பெருமை பாராட்டும் மக்கள் இருக்கிறார்கள். அதுதான் எனக்கு உதவி செய்கிறது,
என்னை எல்லாரும் ஜீனியஸ்னு சொல்கிறாங்க, பெரிய மேதாவின்னு சொல்கிறாங்க. அதில் அவர்களுக்கு பெரிய பெருமை, அதைத்தான் அவர்கள் பெருமையாக நினைக்கிறார்கள். சில பேர் தங்களுடைய பராக்கிரமசாலியான உடம்பு, தங்களுடைய உடலை காட்டி இவ்வளவு அழகான ஒரு பெண்மணி, இவ்வளவு அழகான ஒரு ஆண்மகன், இவ்வளவு பராக்கிரமசாலியான ஆண்மகன் என்று சொல்லிக் கொள்வதில் அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த உடல் பலத்தில் அவர்களுக்கு பெருமை இருக்கிறது. அந்த உடல் பலத்தை வைத்து பெருமை பாராட்டுகிறார். ஞானத்தை வைத்து, கல்வியை வைத்து, பணத்தை வைத்து, பொருளை வைத்து, இப்படி பலவிதமான காரியங்களை முன்னிறுத்தி இவைதான் பெரியது என்று சொல்லி வாழ்கிற மக்கள் இருக்கிறார்கள் இந்த காலங்களில். ஒருவேளை அந்த காலங்களில் அது படையாக மட்டும்தான் இருந்தது. இந்த காலத்தில் பல விதங்கள் இருக்கிறது, பல காரியங்கள் இருக்கிறது. என்னிடத்தில் இருக்கிற பொருளோ, பணமோ, பதவியோ, அல்லது இன்னும் அநேக காரியங்களை வைத்து மேன்மை பாராட்டி, அதாவது அதை நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம், அதுதான் எங்களை பாதுகாக்கிறது, அதனால்தான் நாங்கள் வாழ்கிறோம், அதனால்தான் எங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கிறது, அதை நம்பித்தான் எங்கள் வாழ்க்கை அமைந்திருக்கிறது, நாங்களும் அதை நம்பித்தான் வாழ்கிறோம் என்று அறிக்கையிடுகிற மக்களாக இருக்கிற அளவில் தான் மேன்மை பாராட்டுகிறார். அதை அதிலே மேன்மை பாராட்டுகிறார்கள். அதுதான் பெருசுன்னு நினைக்கிறாங்க. அவங்க ஆண்டவர்களாக நினைக்கிறது கிடையாது. அவங்க ஆண்டவரையோ, தேவ ஊழியத்தையோ, தேவ ஊழியர்களையோ நினைக்காத மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தங்களுடைய பலம், பணபலம் என்று பல காரியங்களை வைத்திருக்கிறார்கள். புகழ், பணம், இதைத்தான் பெரிதாக வைத்திருக்கிறார்களே தவிர தேவனையும் தேவனுடைய காரியங்களையும் பற்றி அவர்கள் சட்டை செய்வதில்லை. நாமும் அந்த அப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம் என்றால் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் இதிலே மேன்மை பாராட்டுகிறோம். எப்படிப்பட்ட காரியங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம், பெரிதுபடுத்தி அதை பேசுகிறோம், அல்லது அதையே நம்பி இருக்கிறோம், அதையே சார்ந்து இருக்கிறோம், அதுதான் எனக்கு வாழ்வெடுக்கிற விஷயம், அதை நம்பித்தான் என் வாழ்க்கையே இருக்கிறது என்று வாழ்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்கள் ஆண்டவருடைய நாமம், எங்கள் ஆண்டவருடைய நாமம் மகத்துவமானது, வல்லமை உள்ளது. அவர் பாதுகாக்கிறவர், யெகோவா ஷாலோம், சமாதானம் கொடுக்கிறவர், யெகோவா நிசி, வெற்றி கொடுக்கிறவர், யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர், யெகோவா ரஃபா, எங்களை சுகமாக்குகிறவர், எல்லாம் எங்கள் ஆண்டவர் தான், எல்லாம் எங்கள் ஆண்டவர் தான், எல்லாவற்றையும் செய்கிறவர் அவர் தான். அவரை பற்றியே நாங்கள் பேசுவோம், அவருடைய புகழையே பாடுவோம், அவரையே நாங்கள் ஸ்தோத்தரிப்போம், அவரையே சார்ந்து வாழ்வோம், அவரையே நம்பி வாழ்வோம். அதுதான் எங்களுடைய வாழ்க்கை. எங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். எங்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருக்குள்ளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வல்லமையினால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். முழுக்க முழுக்க எங்களுடைய உழைப்பு எதிலும் இல்லை, எங்களுடைய காரியங்கள் ஒன்றும் இல்லை, இது ஆண்டவராலே தான் வருகிறது. எனவே அவருடைய நாமத்தை குறித்து அவர் பெரியவர், உயர்ந்தவர், சிறந்தவர், வல்லமையுள்ளவர், ரட்சிக்கிறவர், மீட்கிறவர் என்று சொல்லி எங்கள் ஆண்டவருடைய நாமத்தை குறித்தே நாங்கள் அறிவித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அதுதான் எங்களை பாதுகாக்கிறது. அவரை நம்பி இருக்கிறோம். எங்கள் ஆண்டவரை குறித்தே பெரிதாக பேசி கொண்டிருக்கிறோம், மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆண்டவரையே பெரிதாக எண்ணி மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். அவரை தான் பெருசாக பேசுகிறோம். எங்கே போனாலும் எங்கள் பேச்செல்லாம் முக்கியமாக வராது. எங்கள் பேச்சு, எங்கள் படைபலமோ, எங்களுடைய பணபலமோ, அதை பற்றி பேச மாட்டோம். எங்கே பேசினாலும் ஆண்டவரை பற்றி மட்டுமே பேசுவோம், இயேசுவை பற்றி மட்டுமே பேசுவோம், ஆண்டவருடைய மகிமையான காரியங்களை பகிர்ந்து கொள்வோம் என்று அவர்கள் சொல்கிறார். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். எங்கே போனாலும் அதுதான், ஆண்டவரை தான் பேசுவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், அவரை துதித்து பாடுவோம், அவருடைய புண்ணியங்களை சொல்லுவோம், அவருடைய அன்பை சொல்லுவோம். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன நம்மளை தடுத்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போகிறதில்லை. எங்கள் ஆண்டவருடைய நாமத்தை குறித்து நாங்கள் உயர்வாக சொல்லிக்கொண்டே இருப்போம். உலகத்தில் ஒன்றுமில்லாத மனிதர்களையும், ஒன்றுமில்லாத காரியங்களையும் பெரிய தலைவர்கள் என்று நம்பி அவர்களை பின்னாலே செல்லும் மக்கள், அவர்களை மேன்மை பாராட்டும் மக்கள் இந்த நாட்டில் ஏராளம் உண்டு. அதெல்லாம் வீண். அவளெல்லாம் உங்களை ஆபத்து நாளில் காப்பாற்ற முடியாதென்று பாவம் தெரியாத மக்களாக இருக்கிறார்கள். கர்த்தரை மட்டுமே நம்புவோம், அவரை மட்டுமே சார்ந்திருப்போம், அவர்களே நாம் மேன்மை பாராட்டுவோம், அவரை மட்டும் உயர்த்தி காண்பிப்போம். அவர் நம்மை பாதுகாப்பார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை வழி நடத்துவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. எங்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டும். அப்படி நாங்கள் இருக்கிறோம்,
இதில் என்ன நடக்குதுன்னு அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சில பேர் எங்களை போல இல்லாமல் அவருடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் நம்பியே பேசி கொண்டிருந்தார்கள், அதையே பெரிதுபடுத்தி கொண்டிருந்தார்கள். நாங்கள் பராக்கிரமசாலி, நாங்கள் அறிவாளி, நாங்கள் திறமசாலின்னு அதையே சொல்லி கொண்டிருந்தார்கள். இன்னமும் அதையே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் என்ன ஆயிட்டிருந்தால், அவர்களுக்கு விரோதமாக படைகள் வந்தபோது, எதிர்ப்புகள் வந்தபோது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தபோது அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ரதத்தினுடைய சக்கரம் முறிவது போல அவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிதாபமாக முறிந்து விழுந்தார்கள். ஆமாம், இப்படியாக ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள், எங்களிடத்தில் எந்த செல்வம் வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கிறது என்று நினைக்கிறவர்கள், அவர்கள் இறுதியில் முறிந்து விழுந்து போவார்கள், விழுந்து போவார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆண்டவரை மட்டுமே பற்றி பிடித்து கொண்டு அவரை மட்டுமே மேன்மை பாராட்டுபவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் அவர்களை ஆண்டவர் கனப்படுத்துகிறார், பாதுகாக்கிறார், வழிநடத்துகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளில் செவி கொடுப்பாராக. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை காப்பாற்றுங்க என்று சொல்லி தொடர்ந்து ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபத்தை அவர் இனிமையாக முடிக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தை குறித்த மேன்மை பாராட்டுவோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீர்மானம். இந்த நாட்களில் ஆண்டவரை தவிர யாரும் காப்பாற்ற முடியாது. அவரை தவிர நமக்கு யாரும் உதவியை ஒத்தாசையை செய்ய இயலாது. அவரை மட்டுமே மேன்மை பாராட்டுவோம். அவரையே பெரிதுபடுத்தி பேசுவோம். அவரை அறிவிப்போம். அவருக்குள் நிலைத்திருப்போம். அவரோடு வாழ்ந்திருப்போம். நாம் ஒரு நாளும் முறிந்து விழுவதில்லை. நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்களாக காணப்படுவோம். தேவன் நம்மை விதமாக ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் இயேசு சுவாமி, இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். என்னுடைய குற்றம் குறைகளை மன்னிங்க, பரிசுப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்கப்பா. இந்த நாளை ஆசீர்வதிச்சு தாங்க. ஆண்டவரே, இந்த நாளில் வியாதி படுக்கையில் இருக்கிறவருக்காக ஜெபிக்கிறேன். தொட்டு சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் வல்லமையுடைய சரீரத்தில் இறங்கட்டும் சாமி. நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோமப்பா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், தூய் ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.